ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சினிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய டெலிவரிக்கு நான் பார்த்த ஹாஸ்பிட்டல் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், வடபழனியில் இருக்கிற சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல், அதை பற்றியும், எனக்கு எவ்வளோ செலவாச்சு டெலிவரிக்கு அதை பற்றியும், அப்புறம் நான் பார்த்த டாக்டர் பற்றியும், இது மூணு விஷயமும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய ரெண்டு பேபிஸ்க்குமே சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட் பேபி வந்து டிசம்பர் 2018, அது வந்து கொஞ்சம் ஓல்டு அப்படின்றதுனால நான் அது வந்து ஷேர் பண்ணல. செகண்ட் பேபி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2020 பிறந்தான். ஸோ அதோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் எவ்வளோ செலவாச்சு, அப்போ எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் மோஸ்ட் ரீசெண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பில் கிடையாது, ஸ்கேண்டு ஜெராக்ஸ் பில் தான். ஏன்னா நாங்கள் ஒரிஜினல் பில் வந்து இன்சூரன்ஸ்க்கு சப்மிட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீட்டு அட்ரஸ் இருக்குது. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் வந்து ஒரு பேப்பர் போட்டிருக்கேன், வீடியோவில் காமிக்க வேணான்ட்டு. அதுதான், வேறு ஒரு ரீசனும் கிடையாது. நான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நார்மல் டெலிவரி. நாங்கள் வந்து ரெண்டு நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அதாவது வெள்ளிக்கிழமை வந்து ஒரு மத்தியானம் போக்கில் அட்மிட் ஆனோம், சண்டே ஒரு மத்தியானம் போக்கில் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சண்டே டிஸ்சார்ஜ் ஆனதுனால சண்டே வந்து இன்சூரன்ஸ் வந்து ஹாலிடே, அதனால் வந்துட்டு நாங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்சூரன்ஸில் ரீஇம்பர்ஸ் பண்ணதுனால ஒரிஜினல் பில் வந்து இன்சூரன்ஸ்க்கு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ நம்ம வீக் டேஸில் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கேஷ்லெஸ்ஸே பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேஷ்லெஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 2 days நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியும், 64,234 rupees வந்து செலவாயிருக்கு. 64,000 ரூபாய், கிட்டத்தட்ட 65,000 ரூபாய் நமக்கு செலவாயிருக்கு. ஸோ 2 days இருந்ததோட ரூம் ரெண்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி போட்டிருப்பாங்க. நர்சிங் சார்ஜஸ், டிஎம்ஓ, சேஃப்டி அண்ட் ஹைஜீனிக் சார்ஜஸ், அப்புறம் நியூட்ரிஷன் பிளானிங் சார்ஜஸ், பெட்சைட் ப்ரொசீஜர்ஸ், டாக்டர் ஃபீஸ். டாக்டர் ஃபீஸ் பாருங்கள், டாக்டர் ஃபீஸ் தான் இருக்குதுலேயே ஹை, 40,000 ரூபா. நார்மல் டெலிவரிக்கு 40,000 ரூபா. ஸோ டோட்டலாக ஹாஸ்பிட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 56,200 ரூபாய் வந்திருக்கு. அடுத்தது ஃபார்மசி, ஃபார்மசி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8,183 ரூபா வந்திருக்கு. இது என்ன நெகட்டிவ் அப்படின்னா, நாம் ஃபைனலாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது நம்ம யூஸ் பண்ணாதது ஏதாவது மெடிசன்ஸு, ஃபார்மசி ரிலேட்டட் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிட்டன் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு திருப்பி வந்துடும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8,000 rupees வந்து ஃபார்மசிக்கும், ஒரு 56,000 rupees வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் செலவாயிருக்கு. டோட்டலாக வந்து 64,000 rupees வந்து அரவுண்ட் 65,000 செலவாச்சு. அடுத்து இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் சம்மரி நமக்கு இங்கே ஃபஸ்ட் பேஜில் இருக்குது. அடுத்த பேஜஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட்டு, எப்படி வந்து அந்த அமௌண்ட் வந்துச்சு அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 1 day வந்து பார்த்திங்கன்னா லேபர் ரூமில் தான் இருந்தோம். அந்த லேபர் ரூமோட சார்ஜ் வந்து 2,750. அடுத்து 1 day தான் வந்து நாங்கள் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனோம். நாங்கள் வந்து 2020 செப்டம்பர் வந்து கோவிட் டைம் அப்படின்றதுனால சிங்கிள் ரூம் எடுத்துக்கிட்டோம், ஷேரிங் எடுத்துக்கல. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், அப்புறம் வந்து கோவிட் டைமில் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து சிங்கிள் ரூம் எடுத்ததுனால எங்களுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் ஆச்சு, 6,500. 1 day சிங்கிள் ரூம் ஏசி வந்து 6,500 ஆச்சு. ஸோ நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இதில் ரெடியூஸ் பண்ணலாம், 2 sharing எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு நம்ம ஜென்ரல் கூட எடுத்துக்கலாம். நம்மளோட இஷ்ட வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு வந்து ரூம் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்கிற அமௌண்ட் தான். நர்சிங் சார்ஜஸ்ஸு பார்த்திங்கன்னா, சேஃப்டி அண்ட் ஹைஜீனிக் சார்ஜஸ்ஸு, அப்புறம் வந்து நமக்கு நியூட்ரிஷன் பிளானிங் சார்ஜஸ், சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது பேஷண்ட்ஸ்க்கு வந்து சாப்பாடு வந்து அவங்க தான் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, 3 வேளையும் சாப்பாடு, அப்புறமா வந்துட்டு டீ டைமில் வந்துட்டு நமக்கு மில்க்கு எல்லாமே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், டயட் வந்து பிளான் பண்ணுறதுக்காக ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நம்மளோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஃபுட்டு பிளான் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இப்போ வந்துட்டு நமக்கு உப்பு கம்மியாக இருக்கணுமா, இல்லை வந்துட்டு சுகர் கம்மியாக சேர்த்துக்கணுமா. எனக்கு வந்துட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரெக்னன்சியில் வந்துட்டு
பிஐஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் இருந்தது, அதாவது ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் ப்ரெஷர் வந்து அதிகமாகிடும், அதை தான் வந்து பிஐஹெச் ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஹாஸ்பிட்டலோட ஃபீஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபீஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்துட்டு டெலிவரி பார்த்த அன்றைக்கி 38,000, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு நாள் வந்து ஜஸ்ட் செக்கப் பண்ணுவாங்க இல்லையா, எல்லாம் வந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறது எல்லாம் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கா, ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக்கப் பண்ணுவாங்கள, அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து போட்டிருக்காங்க 1,200 டோட்டலாக வந்து 40,000 ஆயிருக்கு. அதாவது டாக்டர் ஃபீஸ் வந்து 40,000, ஸோ டோட்டலாக ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 56,200 வந்துச்சு. அடுத்து ஃபார்மசி பார்க்கலாம். பாருங்கள் ஃபார்மசி எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. எல்லாமே வந்துட்டு நம்மளை சிம்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து எதுவுமே வந்து ஃபார்மசியில் ஓடி போய் மருந்து வாங்கிட்டு வருது அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நம்ம அட்டண்டர்ஸ் வந்து செய்ய தேவையில்ல. அட்டண்டர்ஸ் ஜஸ்ட்டு பேஷண்ட் கூட இருந்து பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அவங்கள பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறது, நான் அவங்களோட பேஷண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்கிட்டா போதும். ஃபுட்டு முதற்கொண்டு தேவையான மருந்து மாத்திரை எல்லாமே வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களே வந்து சப்ளை பண்ணிடுவாங்க, அவங்களே கொண்டு வந்தும் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து அலைய தேவையில்ல. அட்டண்டர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து உள்ளே வந்து அலௌடு கிடையாது, அங்கேயே வந்துட்டு கீழே கேன்டீனும் இருக்குது ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நம்மளோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி அங்கேயே வந்துட்டு நம்ம கேன்டீனில் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. எதுவுமே நம்ம அதாவது என்னோட டெலிவரிக்கு பார்த்திங்கன்னா நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிருந்தோம். அது கோவிட் டைம் அப்படின்றதுனால பெரியவங்கள பேரண்ட்ஸ் எல்லாம் யாரையுமே வந்துட்டு கூட்டிகிட்டு போகல, இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகல. நாங்கள் ரெண்டே பேர் தான் பார்த்துக்கிட்டோம். எல்லாமே வந்துட்டு நர்சஸ்ஸு அவங்களே வந்துட்டு அவங்க வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க நர்ஸு அவங்களே வந்து எல்லாமே பார்த்துக்குவாங்க. இது பாருங்கள் ஃபார்மசி பில்லு, நம்ம வந்து அட்மிட் ஆனதுலேருந்து நமக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் எல்லாமே வந்து அவங்களே வந்துட்டு வாங்கிக்குவாங்க பாருங்களேன். இன்ஃபேக்ட் வந்து டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற க்ளவுஸுக்கு கூட நமக்கு வந்து பில் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல தெரியும் எக்ஸாமினேஷன் க்ளவுஸ் என்ன மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணாங்களோ அதுக்கு எல்லா மருந்துக்கும் சிரஞ்சு வாங்கின சிரஞ்சு மருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து பில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் பாருங்களேன் அவங்க யூஸ் பண்ணுற ஃபேஸ் மாஸ்க், எனக்கும் ஒரு மாஸ்க் வந்து கொடுத்தாங்க N95 மாஸ்க்கு. அங்கே டாக்டர்ஸு நர்சஸ் அவங்க யூஸ் பண்ணுற மாஸ்க்லாம் கூட நமக்கு வந்து பில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபேஸ் மாஸ்க் 3-ply ப்ளூ எலாஸ்டிக் இல்லை நாம் ஏதாவது கேட்டோனாலும் நமக்கு வந்து தருவாங்க, அதுவும் எல்லாத்தையும் வந்துட்டு நமக்கு வந்து இன்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போனா வந்து என்னென்னா நமக்கு வந்து பில் பண்ணிடுவாங்க, நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாத்தையும் வந்து இதில் வந்துட்டு நமக்கு வந்து ஃபைனலாக வந்து பில்லு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது வந்து ஐ திங்க் எனக்கு ப்ரொவைட் பண்ண N95 மாஸ்க்கோட பில்லு, அது பார்த்திங்கன்னா 750 ருபீஸ் வந்திருக்கேன் அந்த மாஸ்க்கோட பில்லு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் 750 ருபீஸு. அடுத்து க்ளவுஸு எல்லாமே வந்து எனக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ண டேப்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷருக்கு யூஸ் பண்ண டேப்லெட்ஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்த அந்த பேட்ஸ் கூட பார்த்திங்கன்னா கேர் ஃப்ரீ பேட் கொடுத்தாங்க, அதோட பில் கூட பாருங்கள் 300 ருபீஸ் போட்டிருக்காங்க. நாம் வந்து போகும்போதே பேடு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு வராது. அடுத்து இன்னொரு விஷயம் அந்த பில்லை நான் காமிக்கணும்னு நினச்சேன், அண்டர் பேட். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அண்டர் பேட்னு இருக்கா, அண்டர் பேட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு வந்துட்டு அடியில் வந்து படுக்கும்போது ஒரு பேட் ஒன்று போடுவாங்க, பிளட்டெலாம் வந்துட்டு லீக் ஆகி வெளியில் வந்தாலும் அந்த பேடில் தான் வந்துட்டு படு பெட்டில் படாமல் இருக்கிறதுக்காக போடுவாங்க. ஸோ அதோட சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஃபார்மசிக்கு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,183 வந்து செலவாயிருக்கு. ஸோ டோட்டலாக டாக்டர் ஃபீஸு ஹாஸ்பிட்டல் ஃபீஸு ஃபார்மசி ஃபீஸு எல்லாம் சேர்த்து 64,234. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய பேபிக்கான செலவு, அது வந்து ஒன்லி ஃபார் மீ. இது வந்து பேபியோட பில்லு,
அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூம் ரெண்ட் வந்து 1500. அதாவது ரூம் ரெண்ட்னா என்னென்னா அந்த கிரேடில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, குழந்தைங்களை ஒரு தொட்டில் மாதிரி இதில் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அதோட ரேட்டு 2 டேஸ்க்கு வந்துட்டு 1500 ருபீஸு. அப்புறம் நர்சிங் சார்ஜ், சேஃப்டி அண்ட் ஹைஜீனிக் ப்ரொசீஜர்ஸு, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் நியூட்ரிஷன் பிளானிங், அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். டாக்டர் ஃபீஸ் வந்து 5000 இவனுக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9400 வந்து ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் டாக்டர் ஃபீஸு. தம்பிக்கு வந்து ஃபார்மசிக்கு பார்த்தீங்கன்னா 3605 ரூபா, 3605 செலவாயிருக்கு. ஸோ டோட்டலாக அவனுக்கு செலவானது பார்த்தீங்கன்னா 13,603 ரூபா நமக்கு செலவாயிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் ஆகும்போது ஒரு அமௌண்ட் வந்து நம்மளை டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க, அப்போ தான் அட்மிஷன் போட்டுக்குவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டினது வந்து இவனுக்கு வந்து 5000. ஸோ டோட்டலாக வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது கட்டினது வந்து 8000 ரிமைனிங் அமௌண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து அட்மிஷன் ஆனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து நம்மளை கட்ட சொல்லுவாங்க. ஸோ எனக்கு நாங்கள் கட்டினது பார்த்திங்கன்னா 30,000 பேசிக்காக ஒரு அமௌண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க, அப்போ தான் வந்து நமக்கு அட்மிஷன் போடுவாங்க. ஸோ இந்த நம்ம வந்து மீதி அமௌண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது பே பண்ணிக்கலாம், பட் அட்மிஷன் ஆகும்போது கட்ட வேண்டிய அமௌண்ட்ஸ் வந்து பேசிக்காக வந்து கட்ட சொல்லுவாங்க. அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ளிட்டு, அதான் நான் சொன்னேன்லையா, கிரேடில் வந்து 750 ரூபீஸ் ரெண்டு நாளைக்கு, அப்புறம் நர்சிங்கு, நியூட்ரிஷன் பிளானிங்கு, அது எல்லாம் சேம் என்னோடய பில்லை பார்த்த மாதிரியே தான் செக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அடுத்து இவனுக்கு டாக்டர் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000 ருபீஸு. ஸோ டோட்டலாக வந்துட்டு 9400. ஃபார்மசி பில் வந்து பின்னாடி பார்க்கலாம். இது பாருங்கள் குழந்தையோட ஃபார்மசி பில்லு எல்லாமே நம்ம நான் சொன்ன மாதிரி தான், பேஷண்ட்ஸுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் குழந்தைக்கும், என்ன தேவையோ எல்லாமே வந்து அவங்களே வாங்கிப்பாங்க. அவங்களே வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்பர்ஸ் இருப்பாங்க, நர்சஸ் தனியாக இருப்பாங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப்பர்ஸ் தனியாக இருப்பாங்க, அவங்களே எல்லாமே வாங்கிக்குவாங்க. நம்ம எதுவுமே வாங்கித்தர தேவையில்ல, ஃபைனலாக நம்ம அமௌண்ட் மட்டும் செட்டில் பண்ணால் போதும். இல்லை பார்த்திங்கன்னா குழந்தைக்கு யூஸ் பண்ண அந்த பாருங்களேன் ஸ்கின், பேபி ஸ்கின் கேர் வைப்ஸ், ஸோ அது கூட பில் பண்ணியிருக்காங்க. பேம்பர்ஸு, ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் பேம்பர்ஸ் தான் போட்டுட்ருந்தாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண எல்லாமே இது சுகர்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க குழந்தைக்கு கரெக்டாக இருக்கான்ட்டு. அதுக்கு வாங்கின மெட்டீரியல்ஸு, க்ளவுஸு, அவங்க யூஸ் பண்ண குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ணும்போது தொடும்போது க்ளவுஸ் போட்டுட்டு தான் தொடுவாங்க. ஸோ அது யூஸ் பண்ண க்ளவுஸ்லாம் கூட பில் பண்ணியிருக்காங்க பாருங்கள், க்ளவுஸு. அப்புறம் குழந்தை அவங்க யூஸ் பண்ண மாஸ்க்கு, டாக்டர்ஸு நர்ஸு அவங்களாம் யூஸ் பண்ண மாஸ்க்கு, குழந்தையோட சேஃப்டிக்கு குழந்தைக்கு வந்து என்னென்ன பார்க்குறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ எல்லாத்தையுமே பில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஃபார்மசிக்கு வந்து 3605 ரூபா ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கும் எனக்கும் சேர்த்து எனக்கு வந்து 64,000 செலவாச்சு, குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 13,000 செலவாயிருக்கு. 2 டேஸு நார்மல் டெலிவரி. ஸோ அரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 77,000 செலவாயிருக்கு, க்ளோஸாக வந்து நம்ம 80,000 வச்சுக்கலாம். அடுத்து ஹாஸ்பிட்டல் பற்றி நான் ஆல்ரெடி வந்து பில்லை பற்றி டீட்டெயிலாக ஷேர் பண்ணும் போதே ஹாஸ்பிட்டல் பற்றியும் சொல்லியிருந்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஹாஸ்பிட்டல் நமக்கு வந்து சார்ஜ் அதிகமாக கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு ஆனாலும் செலவு ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து நமக்கு சர்வீஸ் இருக்கும். ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கும், நம்ம வந்து நம்மளை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க, நம்மளை நம்ம அலைய தேவையில்லை, மெயினாக நம்ம அலைய தேவையில்லை, வேணுன்றதை அவங்களே வாங்கிப்பாங்க. நம்ம ஃபைனலாக பில் பேமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம அந்த இடத்துல போய் பணம் கட்டுற மாதிரி இருக்கும், மற்றபடி வேறு என்ன தேவையோ அவங்களே வாங்கிப்பாங்க. பார்த்துக்கிறதும் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்குவாங்க. நான் போனது பார்த்திங்கன்னா கோவிட் டைம், ஃபஸ்ட் பேபிக்கு நார்மல் டைம் தான், ரெண்டு டைமே பார்த்திங்கன்னா சேஃப்டி நம்பர் ஒன்னாக இருக்கும், ஹைஜீனிக் ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பாங்க. எல்லா நர்ஸு டாக்டர்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கூட மாஸ்க்கை கழட்டவே மாட்டாங்க, போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. நாம் அவங்க மாஸ்க் கழட்டி நம்ம பார்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. அப்புறம் வந்து அவங்களே வந்து கோவிட் பேஷண்ட்ஸும் வந்து வச்சுருப்பாங்க, அது வந்து தனி பிளாக், பில்டிங்கே தனி பில்டிங் தான், கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்கிற பில்டிங்கே தனி பில்டிங்கு. டெலிவரி பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரீன் பில்டிங்குன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த இடத்து அதுக்குள்ளே வரவங்க டெம்பரேச்சர் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு
எந்த ஒரு டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட மைல்டாக கூட இருக்கக்கூடாது, அப்போ தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. விசிட்டர்ஸும் வந்து அதிகமாக அலோவ் பண்ண மாட்டாங்க, செக்யூரிட்டிஸ் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சேஃப்டி அண்ட் ஹைஜீனிக் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கும் சிம்ஸை பொறுத்த வரைக்கும். டாக்டர்ஸ் கேரும் வந்துட்டு பக்காவாக இருக்கும். அதேமாரி நமக்கு வந்து டயட்டை நியூட்ரிஷனிஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து போனதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பூண்டெல்லாம் போட்டு ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ தான் வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு நல்லா மில்க் வந்து செக்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது எனக்கு ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்தாங்க, என்ன மாதிரி ஃபுட்டு நீங்கள் நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து. நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ப்ரெஷர் இருந்ததுனால என்ன மாதிரி ஹெல்த் கண்டிஷன் இருக்குதோ அதை பொறுத்து நம்ம என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும், குழந்தைக்கு வந்து ஃபீட் வந்து என்ன மாதிரி கொடுக்கணும், மெயினாக குழந்தைக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து நம்ம கைட் பண்ணி. நான் வந்து ஃபஸ்ட் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days இருந்தேன், ஏன்னா ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்ததுனால 5 days இருந்தேன். செகண்ட் பேபிக்கு வந்து 2 days வந்து நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜ் எப்போ பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் பேபி ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்சி நம்ம அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்ஃபர்ட் ஆகினாதான் நம்மளை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது குழந்தைய வந்து நம்மளால் டேக் கேர் பண்ணிக்க முடியும், நம்மளே எடுத்து நம்மளே ஃபீட் பண்ணி நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. எப்படி வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறது கூட அவங்க கைட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி நம்ம ஃபீட் பண்ணோம், அப்படி நம்ம வந்து நம்ம மில்க் எடுத்து எப்போ கொடுக்கலாம், எப்படி ஃபீட் பண்ணோம், ஃபீட் பண்ணுறது கூட சொல்லித்தருவாங்க. குழந்தையோட வெயிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பார்த்துக்கணும், நாம் வந்து 100% வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாம் தான் குழந்தைய பார்த்துக்கணும் இல்லையா, நம்ம வந்து 100% குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி பார்த்து ட்ரெயினிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட யாராச்சும் வந்திருப்பாங்களே, அம்மா அத்தை அந்த மாதிரி யாராவது இருப்பாங்களே, அவங்களுக்கும் வந்துட்டு ட்ரெயினிங் கொடுப்பாங்க. எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்கு பாப்பாவுக்கு வந்து ட்ரெயினிங் கொடுத்தாங்க, எப்படி வந்து பால் வந்து குழந்தைக்கு கொடுக்கணும், இப்போ வந்து சங்கடையில் நம்ம எடுத்து கொடுக்குறோம், இப்போ வந்து குழந்தை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்கள வந்து சக் பண்ணி குடிக்க மாட்டாங்க, சங்கடையில் நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி ஃபீட் பண்ணணும் அப்படின்றது நம்ம கூட இருக்கிற அட்டெண்டர் ஒருத்தவங்களுக்கும் ட்ரெயினிங் கொடுப்பாங்க, நமக்கும் வந்துட்டு ட்ரெயினிங் கொடுப்பாங்க. 100% வந்து நம்ம குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுல நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. நான் செகண்ட் பேபி அப்படின்றதுனால எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால நாங்கள் 2 days வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து சிம்ஸில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நாம் வந்து வேறு ஃப்ளோரில் இருப்போம், சப்போஸ் வந்து குழந்தை நம்மக்கிட்ட வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா, இப்போ வந்து குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைக்கு வந்து பிறந்ததும் கொஞ்சம் வந்து மூச்சு ப்ராப்ளம் இருந்துச்சு, அதாவது இந்த லங்ஸ் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு மூச்சு செட்டில் ஆகிறதுக்கு. அதனால் வந்துட்டு கீழே வந்துட்டு என்ஐசியூவில் வச்சுருந்தாங்க, நம்மளோட ரூம் வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வீல் சேரில் தான் வர மாதிரி இருக்கும். இனிஷியலாக நமக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கனால நடந்து வர முடியாது, அதனால் வீல் சேரில் தான் வர மாதிரி இருக்கும். நைட் டைமில் அந்த வீல் சேர் கொண்டுட்டு வராது, கொஞ்சம் டிலே ஆச்சு, அது ஒன்றே ஒன்று தான், அது ஒன்றும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. அதுவும் நான் வந்து நம்மக்கிட்ட வந்து எங்கிட்ட ஃபீட்பேக் வந்து கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் அதை வந்து ஷேர் பண்ணிட்டு தான் அவங்கக்கிட்ட வந்தேன். அது ஒரே ஒரு ஸ்மால் தான், நம்மளே லிஃப்ட்டில் கூட போயிடலாம், பட் ஆனால் வந்து அவங்களோட ப்ரொசீஜர் படி வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து வீல் சேரில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. திருப்பி நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரூமில் வந்து மறுபடியும் வீல் சேர்லேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த வீல் சேர் வந்து போகிறதுக்கு தான் டைம் ஆச்சு, ஏன்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர்த்த அட்டன் பண்ணோம். அதுவும் நைட் டைமில் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை 2 hours once இல்லைனா 3 hours once வந்து நைட்டு வந்து நம்மளை எழுப்புவாங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ நைட் டைமில் வந்து நம்ம போகணுன்னா அவங்களும் வந்து நைட் டைமில் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாஃப்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிலே ஆச்சு, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வந்து வேறு எந்த குறையுமே வந்து சிம்ஸில் இல்லை, பக்கா கேராக இருப்பாங்க. சேஃப்டி ஹைஜீன் ரொம்ப முக்கியமே, ஹைஜீன் தான் அந்த ஹாஸ்பிட்டலில். நமக்கு ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க, நம்ம அலைய தேவையில்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் தான் நான் வந்து என்னோடய டெலிவரி எவ்வளோ செலவாச்சு, ஹாஸ்பிட்டல் பற்றி, டாக்டர் பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நான் பார்த்த டாக்டர் வந்து எந்த சிம்ஸ்லேயே 4 gynecologists இருக்கிறாங்க, நான் பார்த்த டாக்டர் அந்த டாக்டர் எப்படி அப்படின்றது நான் வந்து தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.